ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் மனிதர்களை நாய்கள் கடித்தால் அதுக்கு அந்த மனிதர்களுக்கு நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுன்னு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வீடியோஸை ஃபுல்லாகவே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடிய வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகிட்டு வந்துடையும். வாங்க இன்னும் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தெருக்களில் நடந்து போகும்போது தெரு நாய்கள் நம்மளை கடித்தாலே, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸை வீட்டு போகும்போது ஃப்ரெண்ட்ஸை வீட்டில் உள்ள நாய்கள் நம்மளை கடித்தாலும் அந்த நாய்களால் உண்டான காயங்களை நல்லா சுத்தமாட்டு தண்ணீரில் வச்சு நம்ம ஒரு 5 நிமிடமாவது சோப்பு வச்சு கழுவ வேண்டும். அதுபோல நாய்கள் நம்மளை கடித்த காயங்கள்ல நம்ம கார்பலிக் அமிலம் அதிகம் உள்ள சோப்பை பயன்படுத்தி கழுவ வேண்டும். அதுக்கப்புறம் எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் எளிதாக கிடைக்கக்கூடிய பொவிடன் அயோடின் சொல்யூஷன் அலனா ஸ்பிரிட் கொண்டு நாய்கள் கடித்த இடத்தை நன்றாக கழுவ வேண்டும். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது போல நாய்கள் கடித்த இடத்துல நம்ம சுத்தமாட்டு நல்லா கழுவும் போது மனிதர்களை தாக்கக்கூடிய வைரஸ் கிருமிகள் நிறைய அழிந்து போகக்குள்ள நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. இதுபோல நாய்கள் நம்மளை கடித்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டு அருகாமையில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று தடுப்பூசி போட வேண்டும். இன்னைக்கு நாம மனிதர்களை நாய்கள் கடித்தால் எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இது போன்ற நாய்கள் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம பெட்ஸ் வேர்ல்ட் தமிழ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டாக் லவர்ஸா இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.